அனைவருக்கும் வணக்கம். நேற்று நமது பிஇஓ அலுவலகத்திலிருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தவிருக்கின்ற போட்டிகள் குறித்தான நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் இரண்டு போட்டிகளுக்கான இரண்டு கியூஆர் கோட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே இரண்டு லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன போட்டி அப்படின்னா, ஒன்று ஓவிய போட்டி, மற்றொன்று குவிஸ் ப்ரோக்ராம். இந்த ஓவிய போட்டி என்பது வந்து அது நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வனவிலங்குகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நீங்கள் ஓவியங்கள் வரையணும். ஓவியங்கள் வரைந்து அதை ஸ்கேன் பண்ணி ஒரு ஜெபக் ஃபைலாகவோ இல்லை பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்கில் கேட்கக்கூடிய விவரங்களை நம்ம உள்ளீடு செய்து இந்த ஃபைலை நம்ம அப்லோடு பண்ணி அனுப்பினா ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது சப்மிட் கொடுத்தோம்னா கலந்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது குவிஸ் ப்ரோக்ராம், அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அக்டோபர் 8ஆம் தேதி சரியாக காலை 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நடைபெறும். அந்த போட்டிக்கு கலந்து கொள்ளும் பொருட்டு நாம் 10:30க்கெலாம் சரியாக இருந்து நம்ம அந்த லிங்க்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி டேட்டா கிடைக்கிற இடத்துல, அதாவது இன்டர்நெட் கிடைக்கிற வசதி உள்ள இடங்களில் தயாராக நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நாம் வந்து இதில் கலந்துக்குவோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ ட்ராயிங் காம்படிஷனில் கலந்துக்கிறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். இந்த கியூஆர் கோடில் ரெண்டாவது கியூஆர் கோடு தான் பெயிண்டிங் காம்படிஷனுக்கான கியூஆர் கோட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா அந்த லிங்க்கில் நமக்கு அந்த காம்படிஷனுக்கு நம்ம அழைச்சிட்டு போகுது. வைல்ட் லைஃப் வீக் 2020 பெயிண்டிங் காம்படிஷன். இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமெயில் அட்ரெஸ்ஸு, ரெண்டாவது நேம் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட், அது கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். அடுத்து செக்ஸு கேட்டிருக்கு, மேலாக ஃபீமேலாக நம்ம கொடுக்கணும். ஆம்பளை பெண்கள் மேலும் பெண் குழந்தைகள் வந்து ஃபீமேலும் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து அப்பா பேர் இல்லை அம்மா பேர், ஃபாதர்ஸ் நேம் ஆர் மதர்ஸ் நேம் கொடுக்க போகிறோம். அடுத்து மொபைல் நம்பர் கொடுக்க போகிறோம், மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேணும். பாருங்கள், அந்த ஒவ்வொரு குவஸ்டின் பக்கத்துலேயும் ரெட் மார்க் ஆஸ்ட்ரேஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதனால இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அதை கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஸ்கூல் பியூபிஎஸ்ஆ, அதாவது தொடக்கப்பள்ளியாக மிடில் ஸ்கூலாக அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாகணும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் நேம் கொடுப்பாங்க. கேட்டகரி குரூப் ABCDEF அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. குரூப் ஏல எல்கேஜிலேருந்து 1st ஸ்டாண்டர்ட் வரைக்கும், குரூப் பியில் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கறது மூலம் அடுத்த பக்கத்துக்கு நம்ம போவோம். அடுத்த பக்கத்தில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம குரூப் இந்த கேட்டகரி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கிளாஸில் வர்றீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குரூப் பியில் வந்து 2ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டன் கொடுத்து அடுத்து வந்தோம்னா 2ஆம் கிளாஸா 3ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸா 5ஆம் கிளாஸா நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து அப்லோட் த பெயிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட்ங்கிற ஃபைலை நம்ம கிளிக் பண்ணுற மூலம் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஜெபக் ஃபைலு இல்லை பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணணும். அப்லோடிங் முடிஞ்ச உடனே சப்மிட் கொடுத்து நாம் போட்டியில் கலந்துக்கிட்டோம், வெளியில் வர்றது மூலம் நம்ம போட்டியில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுவோம். இதே மாதிரி தான் குவிஸ் ப்ரோக்ராம் அந்த கியூஆர் கோடை நாம் செலக்ட் பண்ணுவதன் மூலம் அந்த குவிஸ் ப்ரோக்ராமும் நம்ம அழைச்சிட்டு போகும். இது சரியாக 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். நம்ம அதற்கு முன்னால் தயாராக இருக்கணும். இதிலையும் கலந்து கொண்டு இரண்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வெல்வோம் என்று வெல்ல வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.